ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் வந்து எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் என்ன சிலபஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்கான ஒரு சின்ன விஷயம்தான், ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் ரீசெண்டாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிஐ தாக்கல் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு மனு எழுதி போட்டிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து அவர்களோட காவலர் தேர்வு நடத்துகிறீங்கள, அதற்கான இதை சிலபஸை வந்து வெளியிடுங்க, சரியான பாடத்திட்டத்தை வெளியிடுங்க. அது பார்க்க முடியாததுனால தான் வந்து நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்லாம் வந்து கட்டாய மொழின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடத்திட்டத்தை வெளியிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்காக டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிற பதில் என்னன்னா, சிலபஸ் வந்து நாங்கள் மாற்ற போல, அதாவது காவலர் பணி தேர்வுக்கு என்ன சிலபஸ் நாங்கள் செட் பண்ண போகிறோன்றதை பற்றி தான் நாங்களும் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், பரிசீலனை பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக சிலபஸ் வந்து ரெடி ஆன உடனே அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். அப்போது இவங்க சிலபஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய காவலர் தேர்வுகளை எதிர்நோக்கி. அப்போ வரக்கூடிய காவலர் தேர்வை எதிர்நோக்கி சிலபஸை ரெடி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆமாம் தானே, இதில் தமிழ் எப்படி செட் பண்ண போகிறாங்க, தமிழுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்க போகிறாங்க, தமிழ் கட்டாய படமாக்கி அதில் இருக்கிற மார்க்கை வச்சு தான் அடுத்தது செலக்ட் பண்ண போகிறாங்களா இப்படின்னு நிறைய கேள்விகள் மக்கள் மனசில் இருக்குது. ஸோ சிலபஸை பொறுத்தவரையும் பிசியில் என்ன பொறுத்தவரையும் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியை பொறுத்தவரையும் கொஷின் பேப்பரே தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ தமிழில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்னால அது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகாது. பட் எஸ்ஐக்கு பொறுத்தவரையும் சேஞ்ச் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழை எதனா ஒரு முதன்மை தேர்வாக எடுத்துகிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து இப்போ சிலபஸை வந்து ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல அப்லோட் பண்ண போகிறாங்க. அதற்கான பதிலை தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு அறிவிச்சிருக்கு. அப்போ சிலபஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பக்கம் வெற்றி இருக்குன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஓரிரு மாதங்களில். ஆகையால் எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.